நடத்தி கொடுக்கணும் அவ்வளவுதான். அவங்க எல்லா வழிகாட்டுதலும் அவங்களே பண்ணிடுறாங்க. இப்ப ஏகேஎஸ்னா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் டொனேட் பண்ணணும். 8 கோடி ரூபாய் வந்து டொனேட் பண்ணணும், அதாவது ரோட்டரி சங்கத்துக்கு டொனேட் பண்ணலாம். இந்த போலியோ பிளஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போலியோவுக்கு மருந்து, சொட்டு மருந்து கொடுத்துறாங்கல்ல, அது கம்ப்ளீட்டா பண்றது போல ரோட்டரி சங்கம் தான். ரோட்டரி சங்கம் தான் கொடுக்குறாங்க. இந்த ரோட்டரி சங்கம் வந்து ஒரு 50 லட்சம் டாலர் கொடுத்தா அதுக்கு பில் கேட்ஸ் வந்து 100 லட்சம் டாலர் கொடுக்குறாரு. ரோட்டரி சங்கம் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதோட 2 மடங்கு அவர் ஒரு ஆள் கொடுக்குறாரு. அந்த பயன்படுத்தி, அந்த அமௌண்ட்டை பயன்படுத்தி தான் இந்த போலியோ சொட்டு மருந்து வந்து கொடுக்குறாங்க. அது அரசாங்கம் கொடுக்கறது மாதிரி தோணும் உங்களுக்கு, அரசாங்கம் ஏற்பாடு பண்றாங்க. அதுக்கு வந்து ஃபண்டு போறோம், அமௌண்ட் போறோம், கொடுக்கறது போறோம். ரோட்டரி சங்கம் நம்மளுடைய பில் கேட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு பில் கேட்ஸ் சார் சொல்லுவாங்க, உங்களை கேட்பாங்க அப்புறம். பில் கேட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதாவது நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க, 100 ரூபா கொடுத்தோம்னு வைங்களேன், அவர் 200 ரூபா கொடுக்குறாரு. 10 லட்சம்னா அவர் 20 லட்சம் கொடுக்குறாரு. எவ்வளவு அமௌண்ட்டோ அதோட 2 மடங்கு கொடுக்குறாரு. அந்த ஃபண்டை பயன்படுத்தி தான் இந்த போலியோ சொட்டு மருந்துலாம் கொடுக்குறாங்க. இந்த மாணவர்களுக்கு வந்து எத்தனோ ப்ராஜெக்ட் இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குங்கிறது இந்த ஆண்டுடைய ரோட்டரி தலைவருடைய ஒரு முக்கியமான பணி. நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. யார் மாணவர்கள், அதாவது குழந்தைகள் தவிர அந்த பெண் குழந்தைகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், பெண் குழந்தைகளுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கறதான் இந்த ஆண்டுடைய ஒரு முக்கியமான திட்டம். அந்த முக்கியமான திட்டத்தை ஏற்று இந்த நம்மளுடைய ரோட்டரி சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து இந்த சொக்கலிங்க சார் வந்து நிறைய விவரம் தெரிஞ்சதுனால உடனே சீக்கிரம் கொண்டாந்துட்டாரு. நம்ம சாரை நான் கேட்க போறேன், எங்க